ஹாய் ஹலோ யூஸ் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே வீட்டில் வந்து சரவடிலாம் வச்சு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக உட்காந்துட்டு இருப்பீங்க. ஒரு சரவடி டீமை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஒரு மெரிசலான காலை கூட ஒரு துள்ளிமான், அதுதான் நம்ம மேயாத மான் டீமை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஹீரோ, அந்த படத்தோட கதாநாயகன், அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெண்கள் ஃபேன்ஸ் வந்து எஸ்பெஷலி ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப அழகானவர், சிரிச்சா குழி விழும், அப்படியே சிரிச்சிட்டே ஏமாற்றிட்டு வர எல்லாரையும். அவ்வளோ அழகானவர், அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம வைபவ் சார் தான். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே. ஸோ தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? மெர்சல் பார்த்துட்டு, அப்புறம் மேயாதமான், பார்த்துட்டு நைட் போயிட்டு பட்டாசுலாம் வச்சுட்டு அப்படியே எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். சார், தீபாவளிக்கு மேயாதமான் ரிலீஸ், ஸோ இதுக்கான எதிர்பார்ப்பு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஏன்னா முதல் படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ரெண்டாவது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கூட இளைய தளபதி அண்ணா அவரோட படம், பயமாகவும் இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ரெண்டாவது அவரோட தேட்டர்லேயே, பக்கத்து தேட்டரில் ஓடும், ஸோ அவரோட ஓவர் ஃப்ளோலாம் வந்து நம்ம படத்துக்கு வரணுன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேயாதமானில் வந்து உங்கள் கேரக்டர் பார்த்தோம், முரளி அப்படின்னு போடுந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் பேசியிருக்கீங்க, இப்படி காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெட் கூட. ஸோ இந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். மேயாதமான் படத்தில் வந்து இது என் கேரக்டர் பேர் இது இதே முரளி. ஆக்சுவல் முரளி ஏரியா பசங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இதே முரளின்னு மாற்றிடுவாங்க, ஏன்னா ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லாமல் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சு பண்ணிக்கிட்டு அவங்கள சாவடிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதனால் வந்துட்டு லவ்வே சொல்ல மாட்டான் அப்படின்றதுனால அவனுக்கு இதே முரளின்னு பேர் வச்சுருவாங்க. ஸோ இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெனகுடல் தேவையா? ஏன்னா நீங்கள் லவ் பண்ணும்போது உங்கள் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது ப்ரொப்போஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், கப்பல்லேருந்து சொல்கிறேன் நான், அதுவே ஸ்டார்டிங் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு முக்கிய பணியாகவே இருப்பாங்க உங்கள் காதல் கதையில். ஸோ எப்படி அது? அது வேறு கப்பல் டோட்டலாக வந்துட்டு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஒரு லவ்வருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸில் பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இல்லை, இப்போ அந்த பொண்ணு முக்கியமானது. இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு லவ் சொல்கிறதுக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை, பட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான், நேற்று அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், எவ்வளோ ஆளுக்கு தெரியுமா ஆள், அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போர் ஆகிடும் ஒரு டைமில், டே நேற்று வந்து அப்படின்னு சொன்னோடனே இவெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிடுவார், ஐயோ ஆரம்பிச்சிட்டானே திருப்பி என்ன பண்ணுறது இப்படின்ட்டு. நல்ல டிஃப்ரென்ஸ் இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் படம், நல்ல ஒரு கண்டென்ட், லவ் கண்டென்ட்டு, அதில் கொஞ்சம் இந்த லவ் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்ல எமோஷ்னலாக சீன்லேயே காமெடி இருக்கும், தனியாக காமெடி இல்லாமல் சீன்ஸ்லேயே இருக்கும். ஸோ வந்து ராயபுரம் லோக்கல் ஏரியா அப்படின்னு தான் இருக்குது, ஸ்லாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, இதுக்காக எதாவது தனியாக பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான், சென்னைன்னு கூட கூடுமான சொல்ல மாட்டேன், மெட்ராஸ் தான் சொல்லுவேன். ஸோ இங்கே லோக்கல் பாஷை வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதை மாற்றி நம்ம கொஞ்சம் பாலிஷாக பேசுவோம், பட்டு நம்ம லோக்கல் பாஷை பேசுறதுல பெருசாக அவ்வளோ கஷ்டம்லாம் படல. ரைட், அடிச்சு பிச்சு வந்துட்டீங்க, அது எல்லாமே சிங்கிள் டேக் தானா? சிங்கிள் டேக்லாம் இல்லை, அது அது ஆக்ட் பண்ணி வேறு பேசணும்ல, ஸோ அது கொஞ்சம் ஒரு ரெண்டு டேக் மூணு டேக் போகும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சது. இனிஷியல் அந்த வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது, அந்த இன்ட்ரடக்ஷன் வாய்ஸ், அதை எங்களுக்காக ஒரு தடவை சொல்லி காட்டியிருக்கேன். லவ் பண்ண மூணு வருஷமும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு ஒரு வாரத்தோட பேசாமல் அந்த பொண்ணு தும்புனா இருமுனா முக்குனா மரணா கவிதை சொல்லிட்டு லவ்வையும் சொல்லாமல் விட்டான், இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமாக இருக்குது, இப்போ வந்து செத்துருவன் தொங்கிடுவோன்னா தொங்கட்டும். இந்த படத்தில் வந்து எப்படி இருந்தது ஒர்க் பண்ண காம்பினேஷன்? இவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஒரு டீம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ கார்த்திக் சுப்பராஜ் சார், கார்த்திகேயன் சார் அண்ட் டைரக்டர் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம். டைரக்டருக்கு முதல் படம், ப்ரொடக்ஷனுக்கு முதல் படம், எடிட்டர், கேமராமேன் பிரியா பவனி சங்கர், இந்துஜா, அருண் பிரசாத், ஸோ இப்படி நிறைய பேர் இதில் வந்து டெபியூட் மூவி. அவங்களுக்கு வைபவ் பிரதர் ரொம்ப காம், ரொம்ப கூல், ரொம்ப நான் ஆக்சுவலாக ரியாக்ஷன் கிங்குன்னு நான் பட்டம் கொடுத்துட்டேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாகிடுச்சு, ஸோ நிறைய இடத்துல இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது ரொம்ப கம்ஃபர்டான ஜோன், ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு நோட்டபுள் பர்சன், ஒரு ஹீரோ, ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ முதல் நாள்லேயே மச்சான் அப்படிங்கிற வார்த்தை வந்தது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, அப்போவே தெரியும் அது பழகிற விதம், ரொம்ப ஜாலியான அப்படி தான் நடந்தது. முப்பத்தஞ்சு ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் அவர், ஆக்சுவலாக பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கமர்ஸ், ஸோ இவங்களோட இன்புட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது? சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், ஒரு சீனில் நடக்க போகிற விஷயம், அது படத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், ஆடியன்ஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், ப்ரொடியூசருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், டைரக்டருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க பண்ணுற விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணால் போதும்,
சின்னதாக ஒரு ரியாக்ஷன் பண்ணாவே நாமளும் கொஞ்சம் வெளியே தெரியும். ஸோ அதுதான் இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப எமோஷனலான கேரக்டர், தொட்டவனும் அழுதுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து கூட நின்று நாம் லைட்டாக கண்ணு அப்படி சின்னதாக சுருக்கி பார்த்தா கூட நம்ம அழுற ஃபீல் வந்துடும், அளவே தேவையில்ல. ஸோ நான் ரொம்ப கேரிங்கான பர்சன், நான் என்ன காட்டிக்க முடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷனில். ஸோ இவரோட வெயிட்டேஜில் நான் கூட நிற்கிறேன். ஸோ அந்த வெயிட்டேஜுக்கு பேலன்ஸ் பண்ண மாதிரி எனக்கும் வந்து ஸ்பேஸ் கிடச்சிது. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி கேரக்டருக்கு ஒரு ஹைலைட் கொடுத்துருக்கீங்க, பார்த்தேன் ரெண்டு டான்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த எமோஷ்னல் ட்ராவல். நல்ல ஒரு ஜேர்னி. அண்ணன் தங்கச்சி வந்து எப்படி சண்டை போட்டுப்பாங்க, அவங்களோட கோபம், அவங்களோட லவ், பாசம் எல்லாமே வந்துட்டு அவங்க மூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த தங்கச்சி ரொம்ப கோபமாக இருப்பாள் ஒரு விஷயத்தில். ஸோ அவளை கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த சாங் ஆனபெல் பேய் வரா அப்படின்னு. ஸோ தங்கச்சி நம்ம ஜாலியாக திட்டுவோம்ல பேய் பிசாசு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் தான் அது ஆனபெல். ஸோ அதில் தெரியும் டோட்டலாக அண்ணன் எவ்வளோ வச்சுருக்கான், தங்கச்சி எவ்வளோ வச்சுருக்குன்ற ஒரு லவ் இது. ஸ்பெஷலி இந்த சண்டை சீன் பார்த்தேன், அதாவது குடத்துக்கான சண்டைக்கு சொல்கிறாங்க அண்ணா நீ தலையிடாத, இது வந்து செம்மையான சீன் அப்படின்றது. ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலாம் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த சீன் எப்படி போச்சு? அது ஒரு சின்ன, அதாவது இப்போ இந்துஜா கேரக்டரோட இன்ட்ரொடக்ஷன் அது. நான் பெருமையாக சொல்லிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் என் இந்த என் தங்கச்சி மாதிரி இருக்கணும்டா எவ்வளோ காம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கட்டு வரும். அந்தப்போ அது வந்து சண்டை போட்டுட்ருக்கும், சி இதுக்காக போய் சப்போர்ட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதான் அண்ணன் தங்கச்சிக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த பாண்டிங் பர்ஃபெக்டாக எழுதியிருந்தார். படத்தில் வந்து பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குத்து சாங் கூட பயங்கரமாகிட்டா இருக்குது. ஸோ உங்களோட ஃபேவரட் நம்பர் என்ன, பாடல்கள் பற்றி உங்களோட வியூஸ்? எனக்கு ஃபேவரெட்டு மேகமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அது தங்கச்சி சாங்னு, எஸ் மது சாங் பிடிக்கும். இப்போ ஆல்பமே ஆல்பமாகவே நல்லாயிருக்கும். ஏழு பாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஏழு பாட்டு வந்ததே தெரியாது உங்களுக்கு. ஸோ அது வந்து அந்த மாதிரி கரெக்டாக எழுதி பண்ணிருந்த சந்தோஷ் சார் அண்ட் பிரதீப் சார் ரெண்டு பேரும் பண்ணது. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் மியூசிக்கில் படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அது நிறைவேறிச்சு. ஸ்கிரிப்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க, ஒரு டெபியூ டைரக்டர். ஸோ இது சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஸ்கிரிப்டாகவே நல்ல இது ஸ்கிரிப்டு. இது வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்துச்சு, மதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னு தோணுச்சு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், ஈஸியாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு கட் ஃபீலிங் தான் அது, இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னு தோணுச்சு, இந்த மாதிரி கேரக்டர் நல்லாயிருக்குமே நம்மளுக்கு பண்ணால் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அது அப்படியே வந்து கார்த்திக் சுப்ரஜ் சார் அவர் பேனரில் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே உள்ளே வந்து எல்லாம் அமைஞ்சது. அப்படியே மியூசிக்கு கேமரா எல்லாமே. இவர்கிட்ட நீங்கள் ரொம்ப அட்மைர் பண்ண விஷயம் என்ன? அதாவது காமெடி பண்ணணும்னு பண்ண மாட்டார். ஸோ இது வந்து நம்ம வந்து காமெடி பண்ணணும், இது வந்து இப்படி சிரிக்க வைக்கணும்னு இருக்காது. ஸோ அது உள்வாங்கி அதுக்கு ஒரு டைமிங் இருக்கும், காமெடிக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும், ரியாக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஆப்போசிட் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஒரு டைமிங் இருக்கும். ஸோ அந்த டைமிங் கரெக்டாக அது 2 செகண்டாக இருக்கும், 1 செகண்டாக இருக்கும், அது உள்வாங்கி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது இப்போ விக்ரம் வேதா பார்த்தீங்கன்னா கூட ஒரு சீரியஸாக பண்ணியிருப்பார் ஒரு வில்லன் மாதிரி. விஜய் சேதுபதி அங்கே ஆக்ட் பண்ணும்போது வந்து சும்மா நிற்க முடியாது. ஸோ எதா ஒன்று பண்ணணும் அங்கே. ஸோ அது உள்வாங்கிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் கூட வந்து கவுண்ட் வரும். அந்த உள்வாங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியில் என்ன ஆகும், உங்கள் லவ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? அது நீங்கள் வந்து படம் பார்த்தா. மேயாதமானுக்கும் டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? கடைசி வரலும் லவ்ஸ் இல்லாமல் சுற்றுற ஒரு மேயாதமான் தான் ஹீரோ. அது நீங்கள் சொல்லணும், அது நீங்கள் படம் பார்த்து. உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனில் எது ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைஞ்சது? அதாவது இந்த ட்ராக், அதாவது இந்த காமெடி சீன் வந்து எனக்கு பார்த்தாலே வயிற்குழுங்க இப்போ கூட சிரிப்பேன் அப்படின்னு நினைக்கிற விஷயம். காமெடி சீனில் எல்லா சீன்ஸ்லையுமே வந்து அந்த ஹியூமர் டச் இருந்துகிட்டே இருக்கும், அது டயலாக்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பர்டிகுலராக சொன்னால் இன்டர்வல் பிளாக் ஒன்று இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. அது என்னென்னா வித்தவுட் கட் சிங்கிள் ஷாட், 8 மினிட் ஷாட் அது. அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. காம்பினேஷனில் யார் தப்பு பண்ணாலுமே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போகணும், 8 நிமிஷம் மறுபடியும் ஷூட் பண்ணணும். கட்டே கிடையாது ஆரம்பித்தா அது வந்து முடிச்சாகணும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஆரம்பித்து அப்படி அது ஆரம்பிக்கும். அது சூப்பரான ஷாட், அது இப்போ ரிவீல் பண்ண முடியாது, பெருசாக பண்ண முடியாது. ஆனால் இதுதான் கோ ஆர்டிஸ்ட் பிரியா, அவங்கள பற்றி நீங்கள் சொல்லியே ஆகணும். வெரி குட். அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு, 2 பெரிய ஹிட் சீரியலில் பண்ணியிருக்காங்க. என்னை விட நிறைய பேருக்கு, அதாவது ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு பிரியா வந்து ரொம்ப நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் புல் இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரினா அதான் தூர தூரமாக இருந்துட்டு லவ் பண்ணுற ஒரு பையன். ஸோ எல்லாம் ஃபீலிங்ஸில் தான் இருக்கும், கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறத விட ஃபீலிங்ஸாக இருக்கும் நிறைய. ஸோ இதே முரளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர். ஸோ அவர் பாடின பாட்டிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? மாமா பொண்ணை கூடும், தென்மதுரை வைகை, இந்த 2 பாட்டும் அது ரியாக்ஷனாக இருக்கட்டும்,
இல்லை எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், நடந்து வர ஸ்டைலாக இருக்கட்டும், இது எல்லாமே க்யூட்டாக இருக்கும். இந்த படத்தில் இருக்க இதே மல்லிக்கு ரெண்டு கனெக்டிவிட்டி ஏதாவது இருக்கா? பேரில் மட்டும்தாங்க. அதுலேயும் முரளி சார் வந்துட்டு கடைசி உள்ளும் லவ் சொல்லாமல் இருப்பார், ஒரு இன்ட்ரவர்ட் அவர். அதே மாதிரி இவன் கேரக்டரும் இதில் வந்து ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரவர்ட் கேரக்டராக இருந்தால் அவனுக்கு பேர் வைப்பாங்க தவிர இவன் அராஜகம் பண்ணுறது அந்த ராயபுரத்தில் இருக்கிற அந்த கூத்து அதெல்லாம் இருக்கும். இந்த டீமே வந்து பார்த்திங்கன்னா எஸ் விவேக் பிரஸ்னா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே நியூ டெபியூ. ஸோ இதில் எப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் இல்லை உங்களுக்கு? ஸோ இவங்க புதுசாக இருக்காங்களே, டிஓபி இஸ் நியூ அண்ட் எடிட்டர் இஸ் நியூ, ஸோ இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார், அவருக்கு டெஃபினட்டாக அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எல்லாமே யோசித்து தான் பண்ணியிருப்பார். அண்ட் இவங்க ஆல்ரெடி டைரக்ட் பண்ணது நான் பார்த்தேன், அந்த ஷார்ட் ஃபிலிம் அதுவும் சொன்னல அது பார்த்ததுலேயே தெரியும். டெஃபினட்டாக இவங்க வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக புல் பண்ண முடியும் ரத்னகுமார் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதில் நிறைய பேடிங் இருக்குது, சந்தோஷ் சார் மியூசிக் இருக்குது, விது கேமராமேன், யாருமே ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா. அவர் ஃபோட்டோகிராஃபி பார்த்தா அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் மாதிரி இருக்கும். இவர் டைரெக்ஷன் பார்த்தா எங்கெங்கே வேணுமோ இதெல்லாமே கட் பண்ணி கரெக்டாக இருக்கும். எடிட்டிங் எல்லாமே, ஷார்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். டோட்டலாக இல்லை எனக்கு இவர், நீங்கள் இந்த கேள்வி இவர்கிட்ட கேட்டீங்கல்ல, இவர் அந்த மாதிரிலாம் எந்த படத்துக்கும் பார்த்துருப்பாருன்னா எனக்கு தோணலை. இந்த நான் பழகினதுக்கப்புறம் சொல்கிறேன், இவருக்கு கதை அந்த கதைக்குள்ளே நான் இருக்கிற இடம் வந்து நல்லா இருக்கணும், நான் இருக்கிறது நான் நடிக்கிறப்போ கூட இருக்கிறது எல்லாமே எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், அவரோட பேலன்சிங் இருக்கும். ஸ்கிரிப்ட் ரீடிங் அப்படின்னு இந்த படத்தில் ஒன்று நடந்தது. ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லா படத்துக்கும் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 days வந்து நாங்கள் ரூம்லேயே ரிஹர்சல் பண்ணோம், எல்லா ஆர்டிஸ்ட்டும் வச்சு ஸ்கிரிப்ட் ரீடிங் பவுண்டட் ஸ்கிரிப்டை வந்து படித்தோம். யார் யாருக்கு என்னென்ன சீன்ஸ் இருக்கோ அதெல்லாம் படித்து அப்போவே ரியாக்ஷன் பார்க்கறது, அப்போ சின்ன சின்ன கரெக்ஷன் பார்க்குறத பார்க்கலாம். ஸோ இவர் படிப்பார் அந்த லிட்டலாக அந்த டைலாக்கை அப்படியே படிப்பார், இடத்துல எல்லாமே ஆன் செட்டில் எல்லாமே இந்த ரூமில் உட்காந்து படித்தோம். ஸோ அது வந்து அது இவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஸ்பான்டினியஸாக வர விஷயம் இத்தனை படங்கள் பண்ணதுக்கப்புறம். ஆனால் அவ்வளோ டவுன் டு எர்த்தாக அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி டெய்லியும் வருவார் ஆஃபீஸ்க்கு, எங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பார், இன்னும் லேட் ஆச்சு மச்சான் அப்படிம்பார். ஸோ அந்தளவுக்கு ஜாலியாக ஆரம்பித்த படம் தான். ஸோ இது ப்ரீ பிளான்டாக நிறைய விஷயம் நடந்தது. அந்த ப்ரீ பிளான் நடந்தது வந்து ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணது. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாமே வந்து ஒரு டோட்டல் பிளானிங்கான ஒரு விஷயம். ஸோ அதுதான் இந்த அவுட்புட். சந்தோஷ் சார் அண்டு பிரதீப் சார் இந்த படத்துக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் விவேக் பிரசன்னா அவர்களே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒன் செகண்ட் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடம். ரொம்ப நன்றி. ராஜ்ரீவ் நேயர்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிக்கிறேன். எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க, தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். விவேக் பிரஸ்னா அவர்கள் நமக்காக மேயாதமனோட அனுபவங்களை நமக்காக ஷேர் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் வைபவ் சாரோட கோவா ஒர்க் பண்ண எல்லா விஷயங்களையும் நமக்காக ஷேர் பண்ணார். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான பர்சன், இட்ஸ் நான் அது தான் இந்த டெபியூ டைரக்டர் ரத்னகுமார் அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் வீடு வந்து ரெட்டில்ஸ் தானே, நீங்கள் எப்படி ராயபுரம் ஏரியாவில் ஒரு படம் எடுக்கலாம்? கதை வந்து இது எங்கே வேணாலும் நடக்கலாம் தான், அந்த கதை பேக்ட்ராப் இருக்குல்ல அதுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது இங்கே நடக்கிற கதையாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இல்லை. பட் மியூசிக் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மில் கனெக்ட் ஆன பசங்க நிறைய பேர் அந்த லொக்காலிட்டியில் பார்த்தேன். சும்மா நம்ம ஒன்று டோலக் வாசிப்பாங்க, இல்லை தப்பு வாசிப்பாங்க, இல்லை கவிதை சொல்லுவாங்க, சொந்தமாக லிரிக்ஸ் எழுதி டக்குன்னு ஒரு டியூனை பிடிச்சி பாடிடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருந்தாங்க. நாங்கள் லொக்கேஷன்ஸ் பார்க்க போகும்போது சும்மா இந்த கேரக்டர்ஸ்க்கான டைலாக் டெலிவரி, அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வார்த்தைங்க அதெல்லாம் பிடிக்கணுன்றதுக்காக பைட்ஸ் மாதிரிலாம் எடுக்க சொல்லியிருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். இப்போ ராயபுரம் காசிமேடு அந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி மேயாத மான்களையே பார்த்து நேராக அவங்ககிட்டே பைட்ஸ் மாதிரி உங்கள் ஒன் சைட் லவ் பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் பேசும்போது, அவங்க பேசும்போதே திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு கையில் கடைசி வச்சு தட்டிட்டு எதாவது கவிதை சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது. ஸோ ஒரு இந்த பேக்ட்ராப்பில் இருக்கிற பையனாக இருக்கும்போது இன்னும் ரூட்டட் டு நம்ம சென்னை கல்ச்சரில் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணனால தான் ராயபுரம். ரெடில்ஸில் அந்த மாதிரி நான் ஒன்றும் ரிசர்ச் பண்ணல. படம் எழுதும் போதே டிசைட் பண்ணிட்டீங்களா அது வைபவ் சார் தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? நியூ கமருக்கு அவர் நடித்தாலும் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருந்துச்சு. அது ரொம்ப சினிமாத்தனமாக சினிமா ஒரு ஹீரோக்கான மெட்டீரியலாக அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோ கிடையாது. அந்த மாதிரி ஸ்கிரிப்டு பிளான் பண்ணியும் இந்த ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி கதை கேட்டு அந்த மாதிரி படங்கள் பண்ணுற ஐடியாவும் கிடையாது. ட்ரீட்மெண்ட்டு இப்போ ப்ரெசென்ட் பண்ணுற விதம்லாம் பக்காவாக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த ஹோல் கடைசியில் வந்து அவுட்டு தான் அப்படி இருந்துச்சு. பட் இனிஷியலாக ப்ரிப்பேர் ஆனது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ராயபுரம் பேக்ட்ராப்பில் வளர்ந்த பையன், அவனுக்கு இருக்கிற மேன் உமன் ரிலேஷன்ஷிப்லாம் அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், தங்கச்சினா அவன் தங்கச்சிக்கிட்ட எப்படி பழகுவான், அப்புறம் மியூசிக் அவனுக்கு தெரிஞ்ச மியூசிக்கிலேருந்து அவன் பாடுற விதம், அவன் சூஸ் பண்ணுற சாங்ஸ், இடம் பொருள் தெரியாமல் இங்கே இந்த பட்டாடா பாடுவாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபன்னியான ஒரு ஜாலியான படம் தான். ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஹீரோக்கான
ஸ்கிரிப்டு, அதுக்கான மருந்து வச்சு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ண ஸ்கிரிப்ட் கிடையாது. போகிற போக்கில் அந்த கேரக்டருக்கு அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக தான் பிளான் பண்ணுவோம். ஸோ வைபவ் சார் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ எப்படி எல்லாமே வந்து சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டாங்களா? ஆல்மோஸ்ட். அது காரணம் ப்ரீ பிளானிங் இருந்துச்சு. ஏன்னா சும்மா ஓகே லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம், ஷூட்டிங் முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அப்புறம் ஷூட்டிங் டேட் சொல்லுங்கள் வந்துடும், அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாம் நடிக்க போகிற மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரே டைம் உட்காந்து எல்லார் கையிலையுமே ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, ஒரு காப்பி மொத்த ஸ்கிரிப்டும். அவங்கவுங்க டைலாக் வரும்போது அவங்கவுங்க அதை படிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி என்ன சீன் அப்படின்னு ஸ்பாட்டில் வந்து யாருமே கேட்குற மாதிரி இருக்குது. அவங்க வந்தாலே தெரியும், ஓ இந்த ஏரியாலையா அப்போ இந்த சீனாக தான் இருக்கும், இதுக்கு முன்னாடி சீன் என்னவாக இருக்குன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சைக்காலஜி ஆஃப் அந்த சீனோ அந்த கேரக்டரோ வந்து அவங்களுக்கு அங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க வேண்டியதில்லை. அந்த ப்ரீ பிளானிங்னால மோஸ்ட்லி சிங்கிள் டேக்ஸ் இல்லை ஓகே ஆயிடுச்சு. ரத்னகுமார் சார்கிட்ட நீங்கள் அட்மையர் பண்ண விஷயம் என்ன சார்? கான்ஃபிடென்ஸ், அவரோட ஸ்கிரிப்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் அவரோட ரைட்டிங். அதை காமெடி வைக்கணும்னு ஒன்று இருக்காது, காமெடி வச்சு இந்த சீன் வந்து நகுத்தணும் அப்படின்னு இருக்கு இல்லாமல் அந்த சீன் கண்டென்ட்லேயே வந்து எமோஷனும் இருக்கும், ஒரு காமெடியும் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சீன்ஸை நடிக்கிறது கஷ்டம், லவ்வா ரொமான்ஸா இல்லை சென்டிமெண்ட்டாக? கேமரா முன்னாடி நடிக்கிறது ஒரு பொண்ணு ஒரு நாள் சைட் அடித்து லவ் பண்ணுறது வேறு, திடீர்னு ஷூட்டிங்க்கா இப்போ இந்த மாதிரி சீனுங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ காமெடினா யாரும் ஆப்போசிட்டில் யார் பண்ணுறாங்க கேட்டுட்டு பண்ணிடலாம், லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வைபவ் சார் இந்த படத்தில் எவ்வளோ ரொமான்ஸ் எவ்வளோ அளவுக்கு பண்ணியிருக்காங்க, அந்த கெமிஸ்ட்ரி அந்த ஒன் சைட் லவ் எந்த அளவுக்கு? ஒன் சைட் லவ்வர்ஸ்க்கு எப்படி ஜோடியாக நடக்கிறதோ இல்லை இன்றைக்கி எங்கே மீட் பண்ணலான்னு பேசிக்கிறது, மியூச்சுவல் லவ்வில் இருக்கிறதுல தான் அந்த ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன் சைட் லவ் வந்து ஒரு ஃபன்னியான பேத்தும் இருக்கும் அதில், ஒன் சைடாக லவ் பண்ணுறவன் அந்த பொண்ணுக்கே தெரியாது இப்படி ஒரு கேரக்டரே இருக்கானான்ட்டு, அந்த லெவலுக்கு ஒன் சைட் லவ் பண்ணவெல்லாம் இருக்கான். இவனு மட்டும்தான் மூணு வருஷமாக பார்த்துருப்பான்னு வச்சுங்க, அந்த பொண்ணுக்கு யாருன்னே தெரியாது. பட் அந்த பொண்ணை தவிர இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் புலம்பியிருப்பான் அந்த பொண்ணை பற்றி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ ரொமான்ஸுன்றது அதுக்குன்னு ட்ரீமில் ஒரு சாங் ட்ரீம் ரொமான்ஸ் அந்த மாதிரியும் கிடையாது. கெமிஸ்ட்ரின்றது இருக்கும் அது, ஏன்னா இவர் அவங்கள மீட் பண்ணுற இடமோ அவங்க இவரை மீட் பண்ணுற இடமோ வந்து தற்செயலாக அமைகிற மாதிரி சூழ்நிலாம் இருக்கும் படத்தில். உங்களோட பர்சனல் லைஃப் தாக்கம் ஏதாவது இந்த படத்தில் இருக்கா? என்னோடது இருக்குது, நீங்கள் படம் பாருங்கள் உங்களோடது இருக்கும், எல்லா எல்லாரோடதுமே சேர்ந்தது தான் இது. ஏன்னா அதுக்குன்னு மேதை மான்கள்னு வைக்க முடியாது. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணதுலேருந்து தான் கதைகள் வரும். நம்ம நான் தான் சொன்னேன், நம்ம பார்க்குறது தான் கதை, நம்ம கேட்குறது தான் டைலாகு, அதுலேருந்து தான் நான் எடுக்கிறோம். அதுக்குன்னு டோட்டலி ஃபிக்ஷன் சொல்ல முடியாது. அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்குன்னா, இப்போது ரியல் லைஃப்லேருந்து எடுத்தால் தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும்ல. நம்ம என் அனுபவம் இருக்கும், என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு உட்காந்து புலம்போது கேட்டதுலேருந்து ஒன்று இருக்கும், அப்படியே கொஞ்சம் மாற்றி இருக்கும், இன்ஸ்பயர் ஆனது சப்கான்ஷியஸாக நம்ம மண்டையில் என்றைக்கோ எங்கேயோ கேள்விப்பட்டது, அதெல்லாம் நம்ம ஸ்டைலில் வெளியே வரும். படத்தோட அதர் பேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்லிஃப்டாக இருக்குது, சந்தோஷ் நாராயணன் சார் அண்ட் பிரதீப் குமார். ஸோ இது எப்படி அமைஞ்சது? அதுவே ஒரு மேஜிக் தான் சொல்ல போனால். ஏன்னா சின்ன படமாக கார்த்தி சுப்ராஜ் ப்ரொடக்ஷன், கார்த்திகேயன் சந்தானம், அவர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டோன் பெஞ்ச் ஷார்ட் ஃபிலிம்ஸாக கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஃபீச்சர் ஃபிலிமாக இதை ஃபஸ்ட் படம் பண்ணலான்னு சூஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபுட்லாம் தர லோக்கல் அவுட்ஃபுட் தான், அப்படியே லுங்கி கேட்டிங்கன்னே ஜாலியாக இருக்கும். ஸோ லொக்கேஷனில் எப்படி இருந்தது உங்களுக்கு? காலில் எப்படி அப்படியே ஜாலியாக ஃப்ரீயாக அடையே வந்து மாற்றுறீங்களா, எப்படி போயிட்டுருப்பீங்க? முழுக்க முழுக்க இருக்காது, ஃபுல்லாக ட்ராக் இருக்கும், ஜீன்ஸு நம்மளா ட்ரெஸ் பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு லுங்கி கட்டிக்கிட்டு அந்த ராயபுரம் அந்த மிச்ச படங்களில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. நார்மலாக ராயபுரத்தில் வளர்ந்த ஒரு பையன் எப்படி இருப்பான்றது தான் இதில் இருக்கும் கதை. நீங்கள் ராயபுரத்தை பற்றி எதாவது அனலைஸ் பண்ணிக்கலாம் சார், அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச அப்புறம் இவ்வளோ மேட்டர் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சுதா? ரொம்ப நல்ல மனிதர்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே, எங்கே ஷூட்டிங் பண்ணாலும் வந்துட்டு யார் என்ன அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது பெரிய ஹீரோஸாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க, இந்த பா இவ்வளோ நாளாக எடுக்கிறீங்க முடியலையா ஒன்று பாட்டு, அவங்களும் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பியூர் பியூர் அட் ஹார்ட், அவங்க வீட்டு விசேஷம் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க அங்கே. டைரக்டர் சார், டெபியூ டைரக்டர், யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம், முதல் படமே வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? தான் இது எதுவுமே சில விஷயம் நம்ம பிளான் பண்ணால் நம்ம கை மீறி சில விஷயங்கள் நடக்கும், அது மாதிரி தான் நடந்துச்சு இந்த தீபாவளி ரிலீஸும். ஏன்னா தீபாவளிக்கு டார்கெட் பண்ணியே இந்த படம் ஷூட் போய் பிளான் பண்ணல. யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ ரிலீஸ் பண்ணும், அது கொஞ்சம் சாங்ஸ்லாம் ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் ரீச் இருக்குன்னும் போது படமாக அது ஃபுல்லாக ஸ்க்ரீனிங்கில் பார்த்தாங்க ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் எல்லாருமே.
அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு ஃபெஸ்டிவல் ஃப்ளேவர் இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்தோன்னா கொஞ்சம் மக்கள் ஏற்கனவே ஹாப்பியாக அவ்வளோ ப்ளசண்ட்டான மூடில் இருக்கும் போது அது படத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படி நம்மளும் கொஞ்சம் சைடில் வருவோம், வந்தால் அது படத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. என் லக்கி நிறையா பேர் எனக்கு விஷ் பண்ணும் போதே அதான் சொன்னாங்க. ஃபஸ்ட் படம் அதுவும் தீபாவளி. இன்ஃபேக்ட் இவருக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், வைபவுக்கும் இதுதான் ஃபஸ்ட் படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது அமைஞ்சுது. ஸோ ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி வந்துட்டுருக்கு சார்? ரொம்ப நல்லாயிருக்கு. சில விஷயங்கள்லாம் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லும் போது ரொம்ப ஹாப்பி. சாங்ஸ் நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சாங் வரப்போகிற சிச்சுவேஷன் வரும்போதே அந்த பாட்டை சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது செம்ம சந்தோஷம். ஸோ சாங்ஸ் அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ப்ரீ ரிலீஸ். அந்த பஸ் கிரியேட் ஆகுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்களை பார்த்தினா ஒரு சீக்ரெட் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சின்ஸ் யூரான் எம்சிசிஎன் அப்படின்னாரு, உங்களை வந்து ராக் பண்ணியிருக்காங்களாமே. இல்லை அது ராகிங்லாம் ஒளிவு மறைவாக நடக்கும்ல படத்துல, அது சும்மா அஃபிஷியலாக ஐஸ் பிரேக் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டாஃப்ஸும் இருந்தாங்க, சீனியர் ஜூனியர் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு. அப்போது ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு சும்மா ஏதாவது ஒரு இப்போ டாஸ்க் கொடுக்குறதுலாம் ஃபேமஸாக அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. ஒரு மரம் இருந்துச்சுன்னா மரத்தை போல் டான்ஸ் மாதிரி நினச்சிட்டு ஆடு அப்படின்னா, மரத்தையே பொண்ணு நினச்சிட்டு ப்ரொப்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு என்னை கோழி பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. கோழியே இருக்காதானே, கோழி பிடிச்சிட்டு துரத்துட்டே போகணும். நான் துரத்துட்டே போனேன், கோழி அன்ஃபார்ச்சுனேட்லி சீனியர் கேர்ள்ஸ்லாம் இருக்கிற பக்கம் போயிடுச்சு. ஸோ அவங்க பக்கம் துரத்துட்டு ஓட ஆரம்பித்ததும் டே டே போதுண்டா அப்படின்லாம் கத்த ஆரம்பித்தாங்க. அப்படி முடிஞ்சுது, அவள் தான் நடந்துச்சு. சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. மேயாதமான் மிகப்பெரிய வெற்றி பெறும். ராஜ் டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள், என்னோடய பர்சனல் வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாப்பி 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 ராஜ் டிவி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.